السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد نصلي على رسول الكريم أما بعد. فقد قال تعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يحكمون ما أنزلناه من البينات اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. على بركة أرواح النوم نكر الله بير أنبوري النوم أجلن على رتيم بريت بريبايت كونيركم يعنى عليا. يلام ولا الله بين சாந்தியும் சலவாத்தும் நம் உயிரினும் மேலான உத்தமர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்தம் குடும்பத்தார் மீதும் அவரிட்ட கட்டளையை சிறைமேற்கொண்டு சத்தியத்தை வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வித கூட்டலும் குறைத்தலும் இல்லாமல் மக்களுக்கு சத்தியத்தை மட்டுமே எடுத்து சொன்ன நல்ல உலமா பெருமக்கள் மீதும் அல்லாஹ்வின் மாணவர்கள் சூழ்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மாவையிலே ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு முழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறைவேற்றுமாக. கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் தாலாவின் நன்னடியாளர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, அன்பிற்கினே சகோதரர்களே, நம்மை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே நாம் வாழும் வரை ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும், சத்திய பாதையிலே தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். படைத்த வல்லோனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. படைத்தவன் இட்ட கட்டளைகளை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் புனிதமிக்க திருமலையை நமக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த வேதம் என்பது உலகத்தில் இருக்கின்ற ஏனைய வேதம் என்று சொல்லப்படுகின்ற ஏடுகளுக்கும் இந்த சத்திய வேதத்திற்கும் வானோயிர வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலகில் இருக்கின்ற ஏனைய ஏடுகள் அது மதத்தின் பெயரால் சொல்லட்டும் அல்லது சித்தாந்தத்தின் பெயரால் சொல்லட்டும், அப்படி சொல்லப்படுகின்ற ஏடுகளுக்கு விதிமுறைகளை வகுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எப்படி என்றால், அது ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் படிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்டனர் தான் அந்த புலமையை பெற வேண்டும், அதிலே ஒரு குறிப்பினருக்கு மட்டும்தான் அது உரியது, ஒரு குறிப்பினரை தாண்டி ஏனைய மக்கள் அந்த குறிப்பினரை கடந்து ஏனைய மக்கள் அதை வாசிப்பதற்கோ பயன்படுத்துவதற்கோ ஏன் தொழுவதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் திருக்குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், உலக மக்களுக்கே உரியது, உலக மக்களுக்கு சொந்தமானது, உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அதை பயன்படுத்தி
அதை வாசித்து அதன் பொருள் அறிந்து அதை பற்றி ஆராய்ந்து சிந்தித்து செவியில் அமர்த்தி கொண்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த திருக்குறான் தன்னை பற்றி பிரகடனப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த திருக்குறானை பொறுத்தவரை அதை பெறுவதற்கோ அதை வாசிப்பதற்கோ அதை படித்து ஆராய்வதற்கோ பொருள்களை அறிந்து கொள்வதற்கோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கோ எந்த ஒரு மனிதனுக்கும் தடை இல்லை என்று திருக்குறான் சொல்கிறது. அது எப்படி தன்னை பிரகடனப்படுத்துகிறது என்று சொன்னால் இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னல் லசீனா யத்தமூன மா அன்சன்னா மேல் பையினா என்று சொல்கிறது. எப்படி என்றால் அதை மக்களுக்கு தெரிவிக்காமல் அதை மக்களுக்கு கொடுக்காமல் அதில் உள்ள சத்தியங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் யார் மறைக்கின்றார்களோ அவர்களுக்கு கடும் தண்டனை என்று சொல்கிறது திருக்குறள். எப்படி பேசுகிறது? இந்த வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம், தெளிவான சான்றுகளை நாம் கொடுத்திருக்கின்றோம் மக்களுக்கு என்று சொல்கிறது. லின்னாஸ் மக்கள், முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை, உயர்ந்த வகுப்பினருக்கு என்று சொல்லவில்லை, குறிப்பிட்ட அறிஞர் பெருமக்களுக்கு என்று சொல்லவில்லை, குறிப்பிட்ட இனத்திற்கு குறிப்பிட்ட மொழி அறிந்தவர்களுக்கு என்று சொல்லவில்லை, அரேபியர்களுக்கு மட்டும் சொந்தம் என்று சொல்லவில்லை, அரேபிய வாசிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும் இது சொந்தம் என்று சொல்லவில்லை, யாருக்கு அரேபி தெரியவில்லையோ அவர் இதை தொடக்கூடாது என்று சொல்லவில்லை. மாறாக எப்படி சொல்லுகின்றது? மனிதர்களுக்கு, மனித குலத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு, என்னால் படைக்கப்பட்ட மனித இனம், மனித குலம் அனைத்திற்குமே இதில் நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம், தெளிவான வசனங்களை நாம் கொடுத்திருக்கின்றோம், இதில் நாம் நேர்வழி அவர்களுக்கு வைத்திருக்கின்றோம். நேர்வழி எங்க இருக்குதான் இறைவன் சொல்கின்றான் நேர்வழி மனிதனுக்கு இந்த திருக்குறானிலே இருக்கிறது, இது நேர்வழியை பகர்கின்றது. அப்படிப்பட்ட இந்த வேதத்தை யார் மறைக்கிறார்களோ, நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த வேதத்தையோ வேதத்தில் இருப்பதையோ வசனங்களையோ செய்திகளையோ யார் மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் தெளிவுபடுத்தாமல் மக்களை சிந்திக்க தூண்டாமல் மக்களை வாசிக்க தூண்டாமல் தடை போடுகிறார்களோ மறைக்கிறார்களோ அவர்களை இறைவன் சபிக்கிறான், இறைவனுடைய சாபம் உண்டு அவர்களுக்கு என்று திருக்குறள் சொல்கிறது. இந்த ஒரு விஷயத்திலேயே, இந்த ஒரு செய்தியிலேயே இது அனைத்து மக்களுக்கும் உண்டான வாழ்வியல் வழிகாட்டு என்பது புறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எப்படியா திருக்குறளை மக்களுக்கு மறைக்கக்கூடாது, கொடுக்கணும் மக்கள்கிட்ட, அதில் உள்ள விஷயங்களை மக்களிடம் மறைக்கக்கூடாது, சொல்லணும் திருக்குறள். என்னை பற்றி பேசு, என் வேதத்தை பற்றி சொல்லு, என் வேதத்தில் இருக்கின்ற செய்திகளை மக்களிடம் எடுத்து சொல்லு, எதையும் மறைக்காது. சொல்லுகிறோட எப்படி ஒன்ன சொல்லி ஒன்ன மறைக்காத, சிலவற்றை சொல்லிவிட்டு பெரும்பான்மையை மறைக்காத, எதையும் மறைக்கக்கூடாது, ஒரே ஒரு வார்த்தை இதில் இருப்பதை மறைக்கக்கூடாது, இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த. அப்படி மறைக்கின்றவன், மறைக்க முயற்சி செய்கின்றவன் என்னால் சபிக்கப்படுவான் என்று எந்த ஒரு சித்தாந்தமும் உலகத்தில் பேசாததை திருக்குறள் பேசுகிறது. ஏனென்றால் இந்த திருக்குறள் மனிதனுக்காக அருளப்பட்டது. தன்னை படைத்த மனிதனுக்கு வெறும் மனுஷனை படைச்சுதான், அவனுக்கு நேர்வழியை கொடுக்கணுமே, உலகத்தில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கணுமே, அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்க்கை பாடமாக ஒரு வழிகாட்டியை கொடுக்க வேண்டுமே, அப்படி கொடுத்தால்தானே அவன் சீராக வாழ்வான், தனது வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொள்வான். அப்படி ஒரு வேதத்தை கொடுக்காம, வழிகாட்டுதலை கொடுக்காம, எச்சரிக்கையை கொடுக்காம, உத்தரவுகளை கொடுக்காமல், சட்ட திட்டங்களை கொடுக்காமல் மறுமையிலே விசாரிப்பது என்பது அநீதியாக இருக்கும் அல்லவா? எந்த ஒரு வழிகாட்டுதலும் கொடுக்காம, எந்த ஒரு எச்சரிக்கையும் செய்யாம திடீர்னு அந்த கரண்ட் கட் பண்ணலாம் என்ன சொல்லுவோம்? திடீர்னு வரா கரண்ட் கட் பண்ணுவான், ஏப்பா தெளிப்பட்டு எனக்கு நிம்மி சொன்னியா, திடீர்னு வரா டெபாசிட் கட்டணும், 1000 ரூபாய் டெபாசிட் கட்டணும், 10000 ரூபாய் டெபாசிட், என்ன சொல்லணும்? சட்டம் பேசுறத நோட்டீஸ் கொடுத்தியா, ஒன்னு தெளிவுபடுத்துனியா, தெளிவுபடுத்தாம செய்கிற நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். 11 மாசம் பாடம் நடத்தாம திடீர்னு எக்ஸாம் வச்சாக்கா ஏற்றுக்கோமா? பாடம் நடத்தினாதான் பாடத்தை படிப்போம், பாடத்தை கேள்விகள் கேட்கப்படணும், அதுக்கு நான் படிப்பேன், படிச்சு சிந்தனை அமர வச்சுக்குவேன்,
ஆண்டு படிப்பேன் கவனமாக படிப்பேன் அதன்படி நான் என்னுடைய எக்ஸாம் எழுத அப்புறம் முடியும் திடீர்னு எக்ஸாம் ஏற்றுக்கோமையால ஏத்துக்க மாட்டோம் அப்ப மனிதர்களுக்கான நமக்கே இது இருக்கிறது என்று சொன்னால் உலகை படைத்து பரிமாறித்துக் கொள்கின்றவன் நம்மை படைத்த இறைவன் அவன் எவ்வளவு பெரிய ஞானம் மிக்கவன் எவ்வளவு நீதியானவன் நீதியானவன் நீதியை பகர்கின்றவன் எனவேதான் மக்களுக்கு அநீதி செய்யாமல் தான் படைத்த மனித குலத்துக்கு அநீதி செய்யாமல் நீ எப்படி வாழணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யாரிடம் எப்படி நடக்க வேண்டும் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் திருமணம் எப்படி செய்ய வேண்டும் திருமண வாழ்க்கை எப்படி செய்ய வேண்டும் நீ தீர்ப்பு எப்படி வழங்கப்பட வேண்டும் நீ மற்ற இடத்துல எப்படி உடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனுக்கு எப்படி வணங்க வேண்டும் வணக்கத்தை கூட எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்தால் அது செல்லும் எப்படி செய்தால் செல்லபடியாகாது எது வணக்கம் எதுவெல்லாம் வணக்கம் இல்லை எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறது குரான் குரான் இது மக்களுக்கு நேர் வழிகாட்டி என்று திருக்குறள் சொல்வதை பார்க்கலாம் அதே போல இரண்டாவது அத்தியாயம் 99வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான் தெளிவான வசனங்களை உனக்கு நாம் அறிகிறோம் குற்றம் புரியவரை தவிர இதை வேறு எவர் மறக்க மாட்டார்கள் இதில் இருக்கின்ற வசனங்களையும் இதில் இருக்கின்ற செய்திகளையும் இந்த திருக்குறள் சத்திய வேதம் இறுதி வேதத்தையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இதில் தெளிவான சான்றுகளையும் கொடுத்திருக்கின்றோம் இதை யார் மறுப்பார்கள் என்றால் இதை யார் புறக்கணிப்பார்கள் என்றால் இந்த திருக்குறளை யார் தொடமாட்டார்கள் என்றால் இந்த திருக்குறளை பற்றி யார் சிந்திக்க மாட்டார்கள் என்றால் இந்த திருக்குறள் இருக்கின்றபடி தன்னுடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றால் குற்றம் புரிவோர் குற்றம் புரிவோர் தவிர குற்றவாளிகளை தவிர அநீதிக்காரர்களை தவிர அநீதி இழைப்பவர்களை தவிர குற்றமே தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றானே அவரை தவிர மற்ற யாரும் இதை புறக்கணிக்க மாட்டார்கள் குரான் தெளிவாக சொல்லிடுச்சு அப்படி என்றால் இதை புறக்கணிக்கின்றவன் இதில் இருக்கின்ற செய்திகளுக்கு மாறாக நடப்பவன் இதில் இருக்கின்ற வழிகாட்டுதலுக்கு மாறாக நடப்பவன் ஏன் என்றால் இது நேர்வழி நேர்வழி விட்டால் என்ன பண்ண மனுஷன் இரண்டு வழி இருக்கிறது ஒன்று நேர்வழி இன்னொன்று தீய வழி ஒன்று நல்வழி இன்னொரு பாவ வழி ஒன்று சொர்க்கத்திற்கான வழி இன்னொன்று நரகத்திற்கான வழி ஒன்று இறைவன் காட்டிய வழி இன்னொன்று சைத்தான் காட்டுகின்ற வழி அப்ப இந்த இரண்டு வழியில இணைவன் சொல்கின்றான் உனக்கு இது நேர் வழியை காட்டும் திருக்குறான் இது சொர்க்கத்திற்கான வழியை காட்டும் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் நன்மைக்கான வழியை காட்டும் நன்மை ஏவதற்கான வழியை காட்டும் இறைவன் மகிழ்ச்சி அடைகின்ற செயல்களை உங்களுக்கு காட்டும் எனவே இதை யார் ஒருவர் புறக்கணிச்சு தீய வழியின் பக்கம் செல்கின்றாரோ அவன் குற்றம் புரிந்தவன் என்று திருக்க அப்ப நாம எந்த ஒரு செயலை செய்வார மனித குலம் முஸ்லிம்கள் என்று வட்டத்துக்குள் சொல்லாமல் திருக்குறள் மனித குலத்துக்காக பேசுகிறது இந்த இடத்துல முஸ்லிம்கள் புறக்கணிப்பார் என்று சொல்லவில்லை முஸ்லிம் அல்லாதவர்கள் புறக்கணிப்பார் என்று சொல்லவில்லை குற்றம் புரிபவன் புறக்கணிப்பான் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் பாக்குறீங்க மார்க்கத்தில் இல்லாதது ஒன்றை செய்கிறான் காரணம் என்ன அவன் திருக்குறளை புறக்கணிக்கின்றான் அதனால மார்க்கத்தில் இல்லாத செய்கிறான் அப்ப அவன் குற்றம் புரிந்தவன் மார்க்கத்திற்கு முரணாக எதை செய்கிறானோ திருக்குறளின் வழிகாட்டுதலுக்கு எதிராக எதை செய்கிறானோ அவன் குற்றம் புரிந்தவன் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி இதான் திருக்குறள் சொல்கிறது அன்றைக்குமே அதே போல அதே இரண்டாவது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான் அல் குர்ஆனோ ஹுதலின் நாஸ் இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுகிறது வபைனாத் மினல் ஹுதா இது பயான் செய்கிறது பிரச்சாரம் செய்கிறது பிரசங்கம் செய்கிறது எடுத்துரைக்கிறது எதை பற்றி நேர்வழியை பற்றி இது மனிதனுக்கு நேர்வழியை காட்டும் நேர்வழியை தெளிவாக கூறும் இந்த குரான் தெளிவாக கூட நேர்வழியை கூட சொதப்பாது குழப்பாது சிக்கல் இருக்காது பிரச்சனை இருக்காது தடுமாற செய்யாது தடுமாற்றம் இல்லாத சிக்கல் இல்லாத குழப்பம் இல்லாத தெளிவானதை காட்டும் இது பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் குரான் இந்த குரான் இந்த ஏழு இறைவனின் சத்திய ஏழு இது பொய்யை விட்டு உண்மையை தனியாக உங்களுக்கு பிரித்து காட்டும்
எப்படி நீங்கள் ஒரு 100 லிட்டர் கேன்ல ஒரே ஒரு 100 மில்லி எண்ணெய் ஊற்றினாலும் அது தனியாக மேலிருந்து காட்டுமே 100 லிட்டர் தண்ணி அது 100 மில்லி எண்ணெய் ஆயி ஊற்றுறோம் என்னமா தனியா ஒரு காட்டம் பாருங்க குர்ஆன் சொல்கிறது இது பொய்யிலிருந்து உண்மையை உங்களுக்கு பிரித்து காட்டும் என்று திருகுர்ஆன் பாருகிறது அப்ப இது திருகுர்ஆன் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு அல்ல முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ஏனைய மக்கள் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமே தொட்டு உணர்ந்து அறிந்து படித்து சிந்தித்து செயல்முறையை வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு சால சிறந்த ஒரு ஏடு சால சிறந்த ஒரு வழிகாட்டுதல் இந்த குர்ஆன் என்று இறைவன் சொல்வதை நாம் பார்க்கலாம் அன்பிற்கிறவை அதே போல 17வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான் இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோருக்கு பெரிய கூலி உள்ளது நற்செய்தியை கூறுகிறது எப்படி பாருங்க இந்த குர்ஆனை மனிதன் அண்ட வேண்டும் குர்ஆன் இன்றி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக் கூடாது குர்ஆன் காட்டுகின்ற வழியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் குர்ஆன் இடுகின்ற கட்டளைகளை அனுமானமும் பிசகாமல் மனிதன் அப்படியே கடைபிடிக்க வேண்டும் மேலும் இந்த குர்ஆன் அனைவருக்கும் உரியது என்ற ஆர்வத்தை தூண்டுகிற வகையிலே உரிமையை கொடுக்கிறது இந்த வசனம் எது சொல்கிறது இந்த குர்ஆன் நேரானதற்கு வழிகாட்டுகிறது நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வார்களே எதை நம்பிக்கை கொண்டு படைத்தவன் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் ஒருவன் தான் அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை அவன் அரசின் மீது அமர்ந்து உயரத்தில் அமர்ந்து கொண்ட ஒருவன் புண்ணியவான் புனிதமானவன் ஞான மிக்கவன் அவன் மறைவானவன் அவனுடைய வேதம் உண்மையானது அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் உண்மையானவர்கள் இப்படி எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கையை கொண்டு நல்ல அறங்களை செய்ய வேண்டும் தீயதை செய்யக்கூடாது தீய செயலின் பக்கம் செல்லக்கூடாது பாவத்தை அண்டக்கூடாது பாவத்தின் பாதையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது நல்லறங்களை மட்டுமே செய்ய வேண்டும் அப்படி செய்பவர்களுக்கு திருக்குறள் என்ன சொல்கிறது பெரிய கூலி இருக்கிறது இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் திருகுர்ஆன் மனித குலத்துக்கு சொல்கிறது இது உங்களுக்கானது நீங்கள் இதை படியுங்கள் இதை வாசியுங்கள் இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் இது சொல்கின்றபடி நல்ல விஷயங்களை நல்ல அறங்களை நல்ல செயல்களை செய்யுங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு பெரிய கூலி உண்டு கூலி உண்டு எல்லாம் ஆசைப்படுவாங்க கூலி உண்டு சொன்னால் எல்லாரும் ஆசைப்படுவாங்க தானே மனித குலமே அப்படித்தானே கூலிக்கு ஆசைப்படணும் பெரிய படிக்க படிக்கிறான் இதை படிச்சா பெரிய ஒரு பலனை அடையலாம் அவன் ஒவ்வொரு மனிதனும் ஓடுவதும் உழைப்பதற்கும் அவன் படிப்பதும் மேற்படிப்பு படிப்பதும் பல விஷயங்களுக்காக அவன் அதை பின்னோக்கி செல்வதும் அதை பின்தொடர்ந்து செல்வதும் எதற்காக என்று சொன்னால் இதன் மூலம் நாம் பெரிய லாபத்தை அடையலாம் அனுகூலத்தை அடையலாம் நாளை பிற்காலத்திலே வசதியாக வாழலாம் அதற்கான உலகத்தில் எல்லாமே செய்யறான் அப்ப திருகுர்ஆன் தூண்டுகிறது குர்ஆனை படியுங்கள் குர்ஆன் படி வாழுங்கள் உங்களுக்கு பெரிய கூலி உண்டு என்று திருகுர்ஆன் சொல்றதை பார்க்கலாம் பெரிய கூலி உண்டு என்று நற்செய்தியை சொல்கிறது அல்லாஹ் தஆலா என்று சொல்றா உங்களுக்கு நற்செய்தி நல்ல செய்தி என்று சொல்வதை நாம் பார்க்கலாம் அன்பிற்கினிலே அப்படி என்றால் இந்த திருகுர்ஆனின்படி வாழ்வது திருகுர்ஆனின் வாழ்வியலாக அமைத்துக் கொள்வது திருகுர்ஆன் எல்லோருக்கும் சொந்தமானது எல்லோருக்கும் உரிமையானது உலகத்தில் படைக்கப்பட்ட மனித குலத்திற்காக வழங்கப்பட்ட நேர் வழிகாட்டி என்று குர்ஆன் சொல்கிறது அது மட்டுமல்ல மனிதனின் உள்ளத்தில் இருக்கின்ற நோய்களுக்கு மருந்து என்று குர்ஆன் சொல்கிறது குர்ஆன் என்னவா மனிதனோட உள்ளத்தில் நோய் இருக்குது உள்ளத்தில் என்ன நோயே மேல இருக்கிற நோய் நமக்கு தெரியும் ஜோரா அடிக்குது கெட்டி வந்துடுச்சு கேன்சர் கெட்டி வந்துடுச்சு இதெல்லாம் ஒரு நோய் இதுக்கு மருந்து தெரியும்
உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. உள்ளத்தில் உள்ள நோய் என்ன? படைத்தவனை மறந்துவிட்டு படைப்புகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றோமே, இது உள்ளத்தில் இருக்கிற நோய். படைத்தவன் காட்டிய சத்திய வழியை மறந்துவிட்டு மனம் போற போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே, இது உள்ளத்தில் இருக்கின்ற நோய். அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம், அடுத்தவனை கெடுத்து நாம் எப்படி முன்னேறலாம் என்று குறுக்கு வழியை தேடுகின்றமே, இது உள்ளத்தில் இருக்கின்ற நோய். பெற்றோரை பரிதவிக்க விட்டு பெற்றோருக்கு அனுசரியாக இல்லாமல், பெற்றோரை ஆதரிக்காமல், பெற்றோரை வஞ்சிக்கின்றமே, வதைக்கின்றமே, அது உள்ளத்தில் இருக்கின்ற நோய். சைத்தானின் ஆட்டி வைக்கின்றபடி அவன் காட்டுகின்ற திசையெல்லாம் நம்முடைய உள்ளத்தை சிதறவிட்டு இந்த உலக கவர்ச்சியிலே மயங்குகிறோமே, அது உள்ளத்தில் இருக்கின்ற நோய். இப்படிப்பட்ட உள்ளத்தில் இருக்கின்ற நோய்களுக்கு இந்த திருக்குர்ஆன் மா மருந்து என்று சொல்கிறது. அதிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் வெட்டியிலிருந்து விடுபட வேண்டும், விபச்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், பொய் புரட்டிலிருந்து விடுபட வேண்டும், சாத்தானின் வழிகட்டிலிருந்து விடுபட வேண்டும், படைப்புகளை வணங்குவதிலிருந்து விடுபட வேண்டும், கல்லறைகளையும் மன்னரைகளையும் கபர்களையும் தட்டு தாகத்துகளையும் மந்திரங்களையும் மாந்திரங்களையும் சூனியத்தையும் நம்புகின்ற அந்த நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தான் இந்த குர்ஆன். அதையெல்லாம் விட்டு நீ ஏக இறைவன் வழியிலே, படைத்தவன் வழியிலே, நாளை சொர்க்கத்திற்கான வழியிலே செல்ல வேண்டும் என்றால் அந்த புற்றுசு போல உன் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்ற அந்த நோய்களை போக்குகின்ற மா மருந்து இந்த திருக்குர்ஆன் என்று சொல்கிறது. அன்பிற்கின்ற இந்த திருக்குர்ஆனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நன்மரான்களை கூறுகின்றார்கள். இந்த திருக்குர்ஆன் திருக்குர்ஆனுடைய விளக்கமாக திருக்குர்ஆனுடைய வார்த்தைகளை தொழில் வாழ்வியல் வாழ்ந்து காட்டி விளக்குவதற்காக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் இந்த திருக்குர்ஆனை பற்றி சொல்கின்ற செய்திகளை இன்ஷால்லாஹ் அடுத்த வரையில் காணலாம். அன்பிற்கினே, நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், எந்த ஒன்றையும் அடைய வேண்டும் என்றால் அதற்கு பணம் தேவைப்படுகின்றது. பணம் செலவழிக்காமல் ஒன்றை நாம் அடைந்துவிட முடியாது. அதிலும் குறிப்பாக இந்த உலகத்திலே கல்வி அடைய வேண்டும் என்று சொன்னால், கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கல்வியை பயில வேண்டும் என்று சொன்னால், நாம் அதற்கு முதலில் செலவழிக்க வேண்டியது நம்முடைய பொருளாதாரத்தை. எப்படி என்றால், முன்பெல்லாம் அறிவுக்கு ஏற்றது போல் கல்வி இருந்தது, ஆனால் இன்று செல்வத்திற்கு ஏற்றது போல் கல்வி மாறிவிட்டது. முன்னெல்லாம் எப்படி, யார் நல்லா படிக்கிறானோ அவனுக்கு தான் கல்வி கிடைக்கும். இப்போது அப்படி இல்லை, யாரிடம் பணம் இருக்கிறதோ அவனுக்கு கல்வி கிடைக்கிறது. அந்த நிலை ஆகிவிட்டது. நாம் பார்க்கின்றோம், வசதி இல்லாதவன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏழாம் எட்டாம் வகுப்போடு அவனை படிப்பை நிறுத்தி விடுவதை பார்க்கணும். அதுக்கு மேலே தொடர முடியல, காரணம் வசதி இல்லை. வசதி இருக்கிறவன் உயர் படிப்புக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அப்போது கல்வியை பொருளாதாரம் வசதி நிர்ணயிக்கிறது. கல்வி அடைய வேண்டும் என்றால் அதற்கு அவன் ஏகப்பட்ட பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இன்று நாட்டில் நடக்கின்ற லஞ்சங்கள் ஊழல்கள் அனைத்துக்கும் ஊன்று கண்ணாக, ஊற்றுக்கோளாக, முக்கிய காரணியாக, காரணகர்த்தாவாக எது இருக்கிறது என்று சொன்னால் இந்த கல்விதான். தன் மகனை பெரிய கல்வியாளர் ஆக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரி லஞ்சம் வாங்குகிறான். தன் மகனை பெரிய கல்வியாளர் ஆக்க வேண்டும் என்பதற்காக தந்தை லஞ்சம் கொடுக்கின்றான். கல்வி லஞ்சத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. வசதி உள்ளவனுக்கு தான் கல்வி, வசதி இல்லாதவனுக்கு கல்வி இல்லை என்ற இந்த நிலையை நாம் இன்று கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு படிப்போ, இது ஒரு பக்கம் உலக கல்வி, இன்னும் மதத்தின் அடிப்படையிலே கல்வி என்றால் தான் பின்பற்றுகின்ற சமுதாயத்திலே தான் சார்ந்த மதத்தின்படி மதத்தின்படி அவன் கல்வி அனுபவிக்கிறான் என்றால் அதற்கு ஒரு பொருள் முட்டுக்கட்டாக இருப்பதை பார்க்கலாம். என்ன, ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள், கல்வி பயில்வதற்கென்றே நாங்கள் இருக்கின்றோம், கல்வியே பயிற்பிப்பதற்கு கற்பிப்பதற்கென்றே நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் அதற்காக தான் படைக்கப்பட்டோம், கல்வியை நாங்கள் தான் வாசிப்போம், கல்வியை நாங்கள் தான் பேசுவோம், கல்வியை நாங்கள் தான் படிப்போம், எங்களை தவிர வேறு யாரும் கல்வியை படிக்கக்கூடாது.
ஏன் அதை தொடுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை என்று சொல்வதையும் நாம் பார்க்கின்றோம். அவனால் முடியாது. அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சாராதவனாக இருந்தால் அவனால் அந்த ஏழை தொட்டு பார்க்க முடியாது. இருக்கா இல்லையா? இதை தொடக்கூடாது. தொட்டால் இந்த ஏட்டுக்கு தீட்டாகிவிடும். பார்க்கணுமா இல்லையா? தொடுவது மட்டுமல்ல, நான் வாசிக்கும் போது நீ அதை கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா என்றால் அதை கேட்கின்ற காதிலே ஈயத்தை காய்ச்சி விட்டுங்கள். ஏனென்றால் இதில் இருக்கின்ற செய்திகளை கேட்பதற்கு அவன் தகுதி இல்லாதவன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியே பாருங்க, திருக்குறள் இதற்கு நேர் எதிர்மாறாக களமாடுகிறது. திருக்குறள் எப்படி பேசுது? உன்னை படைச்சது நான் தான், நான் இதை படைச்சதும் உனக்காக தான். இந்த வேதத்தை எதுக்காக கொடுத்தேன்? உனக்காக தான் கொடுத்தேன். உன்னை படைத்தவன் நான், உனக்கு தேவை என்பதற்காக இந்த செய்திகளை வைத்து நான் கொடுத்திருக்கிறேன். நீ படிக்காம யார் படிக்கணும்? நீ தான் படிக்கணும். படிப்பதற்கான ஊக்குவித்தை குரான் எப்படி ஊக்குவிக்கிறது பாருங்க. நீ தேடி வந்து படிக்கணும் என்று இல்லாமல் குரான் உன்னை தேடி வர வேண்டும் என்று சொல்கிறது.